எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கேரட் சட்னியும் புதினா சட்னியும் பார்த்துடலாம். முதல்ல கேரட் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு நாம் அரைச்சிக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துடலாம். 5 வரமிளகாயும் 2 பச்சை மிளகாயும் வறுத்து எடுத்துக்குவோம். மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டும் ஒரு நிமிஷம் வதங்கினோடனே கருவேப்பிலை, தேங்காய், கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி தழை, தக்காளி பழம், கேரட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு உப்பு சேர்த்து இதை நாம் அரைச்சி எடுத்துக்குவோம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குது. ரத்தம் சுத்தமாகும். இதை சாப்பிட்றதால ரத்த சோகை நீங்கும், கொலஸ்ட்ரால் குறையும். வெங்காயமும் சாப்பிட்றதால இரத்த குழாய் அடைப்பு நீங்கும். தக்காளி பழத்தில் பாஸ்பரஸ், கால்சியம் இருக்குது. விட்டமின்களும் இதில் அதிக அளவில் இருக்குது. கொத்தமல்லியில் மேங்கனீஸ், நார்ச்சத்து, அயன் இதெல்லாமும் இருக்குது. இந்த ஆரோக்கியமான சட்னியை நாம் அடிக்கடி செய்து சாப்பிடணும். கடலைப்பருப்பை நான் கடாயில் சேர்த்துட்டேன். இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு உப்பு சேர்த்து நம்ம இந்த சட்னியை அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு கடுகு உளுந்து தாளித்து போட்டுருவோம். கேரட் சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது புதினா சட்னியையும் பார்த்துடலாம். புதினா சட்னிக்கு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கும் மிளகாயும் புளியும் வறுத்து எடுத்துருவோம். ஒரு 5 வரமிளகாயும் கொஞ்சமாக புளியும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வறுத்துடலாம். அதை வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றினப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயமும் பூண்டு வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து வதக்கிடுவோம். புதினா இலைகளை அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு வெங்காயம், பூண்டு, தேங்காயும் வதக்கி புதினா இலையும் அதோடு சேர்த்து வதக்கிடுவோம். அதையும் ஒரு 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு உளுத்தம்பருப்பு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். புதினா மருத்துவ மூலிகை. அதில் புரதம், பாஸ்பரஸ், கால்சியம், நார்ச்சத்து, விட்டமின் ஏ இதெல்லாம் இருக்குது. இதை அடிக்கடி எடுத்துக்கிறதால ரத்தம் சுத்தமாகும், மலச்சிக்கலும் நீங்கும். இந்த ஆரோக்கியமான 2 சட்னியுமே நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துருவோம். உளுந்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துருவோம். இந்த 2 சட்னியுமே இட்லி, தோசைக்கு ஒரு சிறந்த சைட் டிஷ் ஆகும். இதுக்கு கடுகு உளுந்து தாளித்து புதினா சட்னியில் சேர்த்துடலாம். கேரட் சட்னியும் புதினா சட்னியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.